செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சட்டத்தில் செக்ஷன் 41லேருந்து 60A வரைக்கும் அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் பற்றி தான் டீல் பண்ணுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் 41லேருந்து 41D வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். செக்ஷன் 41 என்ன சொல்லுது அப்படின்னா, வாரண்ட் இல்லாமல் போலீஸ் வந்து எப்பப்போலாம் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்லுது. வாரண்ட் இல்லாமல் போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவர் முன்னிலையில் அந்த பர்சன் வந்து ஏதாவது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸை பண்ணியிருக்கணும். காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னா, பொதுவாக அஃபென்சஸ் அப்படின்னாலே நம்ம ரெண்டாக பிரிப்போம், காக்னிசபிள் அஃபென்சஸ் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்சஸ்னு சொல்லிட்டேன். காக்னிசபிள் அஃபென்சஸ்னால் ரொம்ப சீரியஸ் நேச்சர் கொண்ட எல்லா அஃபென்சஸையும் நம்ம காக்னிசபிள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து மர்டர் சொல்லலாம், இல்லை வேகிங் வார் அகேன்ஸ்ட் ஸ்டேட் சொல்லலாம். நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னா லெஸ் சீரியஸ் நேச்சர் கொண்ட அஃபென்சஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் சும்மா இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பர்சன் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிறது, இல்லைனா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காக்னிசபிள் அஃபென்சஸ் பொறுத்தளவுக்கு பெயிலபிள் கிடையாது, நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் வந்து பெயிலபிள் தான். ஸோ இப்போ காக்னிசபிள் அஃபென்சஸை வந்து ஒரு போலீஸ் முன்னிலையில் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அப்படின்னா போலீஸ் எந்த ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டும் இல்லாமல் அவரால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது வந்து தனக்கு போலீஸ்க்கு வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ, இல்லை ஒருத்தர் மேலே ஒரு சஸ்பிஷன் இருக்குது இவர் தான்ப்பா தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது அப்படின்னாலே போலீஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட்டினுடைய ஆர்டர் இல்லாமல் வாரண்ட் இல்லாமல் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன் இருக்கார், இவர் தான் ஒரு அஃபெண்டர்னு தெரிஞ்சு போச்சு, அவரை வெளியே விட்டால் இருக்கக்கூடிய எவிடென்ஸ் எல்லாம் அழிச்சிருவார், இல்லை அந்த அஃபென்ஸ் பற்றின ஃபேக்ட்ஸை சொல்லக்கூடிய சொல்கிறதுக்குன்னு சில எவிடென்ஸ் ஒரு விட்னஸஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இவரை வெளியே விட்டு வச்சோன்னா இதே மாதிரி தான் அஃபென்ஸ் நிறைய கமிட் பண்ணிகிட்டே இருப்பாருன்ற பட்சத்துலேயும் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் செக்ஷன் 41. செக்ஷன் 41A என்ன சொல்லுது அப்படின்னா, நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் பிஃபோர் போலீஸ் ஆஃபீஸர். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட் இப்போ ஏ மேலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, இப்போ ஏ மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு, அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதாவது இது அரெஸ்ட் வரைக்கும் போக தேவையில்லாத ஒரு நேச்சர்னு வச்சுக்குவோமே. ஸோ அவங்க வந்து எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, நான் என்ன பண்ணணும், நோட்டீஸ்க்கு உடனே நான் ரியாக்ட் பண்ணணும், நான் போய் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முன்னாடி ஆஜராகணும். அப்படி நான் போய் ஆஜராகலை அப்படின்னா, இல்லை என்னோடய ஐடென்டிட்டியை நான் மறைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, போலீஸ் வந்து 41 கீழே என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது 41A. அடுத்த செக்ஷன் 41B என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொசீஜர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் மேக்கிங் அரெஸ்ட். இப்போ 41B ப்ரொசீஜரில் என்ன என்ன ப்ரொசீஜர், ஒருத்தரை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு அந்த அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸருக்கு என்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னையவே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம், என்னை ஒருத்தர் என்னை ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டி எனக்கு கிளியராக தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய பேர், அவரை பார்த்த உடனே ஓ இவர் இந்த போஸ்ட்டில் தான் இருக்கார், ஸோ இவரோட பேர் இது தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால் வர முடிஞ்சிருக்கணும். ஸோ என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னை ஒரு விட்னஸ் முன்னிலையில் தான் அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இல்லை என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன அரெஸ்ட் பண்ண போகிற இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. செக்ஷன் 41C. 41C வந்து கண்ட்ரோல் ரூம் பற்றி சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே கண்ட்ரோல் ரூம்னால் என்னென்னு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. ஸோ கண்ட்ரோல் ரூமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லெவல்லையும் சரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் மேஜராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா அக்யூஸ்டினுடைய டீட்டெயில்ஸ், அவங்க பேர் என்ன, அவங்களோட ரெசிடென்ஸ் எங்கே இருக்குது, யார் அவங்கள அரெஸ்ட் பண்ணால் எங்கே இருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டீஸ் போர்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமை பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் அவங்க ஸ்டேட்டில் எத்தனை அக்யூஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க,
யார் அவங்கள அரெஸ்ட் பண்ணான், என்ன அஃபென்ஸுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸை அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கணும். செக்ஷன் 41D என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன். எல்லா சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரைட் ஒரு அரெஸ்டட் பர்சனுக்கோ இல்லை ஒரு அக்யூஸ்ட் பர்சனுக்கோ சட்டம் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தன் விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு அட்வொகேட்டை அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் 41D. சப்போஸ் என்னால் ஒரு அந்த அக்யூஸ்ட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக டவுனாக இருக்கார், தன்னால் ஒரு இல்லை அவ்வளோ ஒரு நாலேஜில் தனக்கு வந்து அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ண முடியல அப்படின்னா, கோர்ட்டே முன் வந்து லீகல் எய்டு அந்த மாதிரி ஒரு அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அரெஸ்ட் ஆஃப் அ பர்சனில் செக்ஷன் 41லேருந்து 41D வரைக்கும் சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்.